ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രചോദയാത്. ഓം ആദിയയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 22/6/2019 விகாரி வருடம் ஆனி மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய நாளுக்கு திதி பஞ்சமி. இரவு 9:02 பின்பு சஷ்டி. நட்சத்திரம் அவிட்டம். இரவு 9:04 பின்பு சதயம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் காலை 9:00 to 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 to 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 to 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூசம் ஆயில்யம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். அதிகார குணமும் அரவணைப்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இல்லத்தில் சுப நிகழ்ச்சி இனிமையாய் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் புதன் பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். அதாவது எந்த நேரத்தில் எந்த வேலையை செய்யலாம், எந்த வேலையை தவிர்க்கலாம் அப்படிங்கிற முடிவுகள் தெளிவாகவே இருக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள், புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய நாளில் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதையும் தாங்கும் இதயத்தோடு கடமையை செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர சூடேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FK. வசீகர தோற்றமும் வாகன யோகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தகுந்த கிரக அமைப்புகளால் மிகுந்த பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசியிலேயே ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் அதிகாரமான ராஜகிரகம் சூரிய பகவான். சப்தமஸ்தானத்தில் குரு பகவான். அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான். பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் நல்ல நல்ல மேன்மைகளை நாள் முழுவதும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால குறைக்க வேண்டிய விஷயங்களை குறைத்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகராஜா சுவாமி. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FJ. சிரித்த முகமும் சிந்தனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேவையான நன்மைகள் தேடி வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும். சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய தகுதிகள் இன்றைய நாளில் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால தன்னை விடவும் தாழ்ந்தவர் உண்டு என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுயம்பு லிங்கம். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் செந்த நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EK. கவர்ச்சியான பேச்சும் கம்பீர தோற்றமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தோதான செயல்பாட்டால் மேலான லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதன் பகவான் இருக்கிறதுனால சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். சிறு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட அதில் பெரும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். சாதாரணமாக
காகித விற்பனையிலிருந்து கப்பல் விற்பனை வரை மிகப்பெரிய லாபங்களை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வியர்வையோடு உழைக்கவும் நேர்மையோடு வாழவும் பழகி கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வானவராயர். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஐ. நெருக்கடியான நேரத்திலும் படிப்படியாக உயரக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அக்கம் பக்கம் உள்ளவங்களால் ஆதாயம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் பெருமைகள் சேரும், அரசாங்க வகையில் ஆதாயங்கள் மிகுதியாகும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு, அதாவது கால் காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கணுங்கிறதுக்காக கடந்த காலங்களில் முயற்சி செய்தவர்களுக்கு இன்றைய நல்ல நல் உத்தியோகம் அமையும், நல்ல செய்தி வரும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எடுத்ததற்கெல்லாம் பயப்படும் நிலையை மாற்றிக்கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குரு பகவான். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TX. கல்வித்துறையிலும் கலைத்துறையிலும் நிலை பெறக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான செயல்பாட்டால் வரலாறு படைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும், அதாவது பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் எண்ணங்களும் இன்றைய நாளில் பலிதமாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த கலையுலக வாய்ப்பு அமையும். கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் இருந்த பிராபலங்கள் விலகி பிரபல்யங்கள் உதயம். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்ப்பு காட்டாவிட்டால் எலியும் புலியாக மாறும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்பூர் சடையப்ப சுவாமி. அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CN. தெய்வீக சிந்தனையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் அந்தஸ்தும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். ஒரு சில பாக்கியவதிகளுக்கு மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும். திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பேறு உருவாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பத்தோடு, அதாவது கடந்த காலங்களில் இணக்கமில்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரணகாளியம்மன். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. அதிகார தோற்றமும் பிடிவாத குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பகட்டான வாய்ப்புகள் திகட்டாமல் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கும் தொழில் ரீதியாக உள்ளவர்களுக்கும் பெரிய பெரிய மாற்றங்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். சாதாரணமாக தொழில் செய்கிறோம் அப்படிங்கிறத விட தொழில் அதிபர் என்ற பட்டம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் திட்டமாகவே அமையும். பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதால ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தோல்வியை கண்டு துவளாமலும் வெற்றியை கண்டு மயங்காமலும் வாழ பழகுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திவ்ய பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YP.
தியாக உள்ளமும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தடைகள் விலகி தன பணம் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உதவி பதவி பதவி உயர்வு இன்றைய நாளில் அமையும். தொழில்துறையில் உள்ளவங்க நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழில் ரீதியான வகையில் ஏமாற்றம் இல்லாத ஏற்றங்களை சந்திக்க முடியும். பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கடலில் தவழும் அலைகளை கண்ணால் பார்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாடி கொம்பு முத்தாலம்மன். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GI. சோதனை காலத்திலும் சாதனை படைக்க விரும்பும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டி போன வாய்ப்புகளை எட்டி பிடிக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் புதன் பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால சாதாரண நிலையில் உள்ளவர்கள் கூட, அதாவது கடுமையான உழைப்பு இருந்து கூட அதற்கு தகுந்த பலன் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மதிப்பு, மதிப்பிற்கும் மேலான சிறப்பு, சிறப்புக்கும் மேலான நிரந்தர பொறுப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தெரிந்தே கெடுக்கும் பகையை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காத்தவராய பெருமாள். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FY. ஆளுமை திறனும் அன்பான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அழகான பூமியும் அயல் நாட்டு யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஏனைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய அடிமனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்க முடியும். வாடகை வீட்டில் வாடகை கொடுக்க முடியாமல் இருக்கிறமே, நமக்கு சொந்த வீடு அமையுமா அப்படின்னு கேள்விக்குறியோடு உள்ளவர்களுக்கு ஆச்சரியக்குறியாக அழகான வீடு அமையக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். வெளிநாட்டு பயணத்தை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தெரியாமல் கெடுக்கும் உறவுகளை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கார்வேம்பு கருப்பண்ண சுவாமி. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SW. கற்பனை ஆற்றலும் கருணை உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மன உளைச்சலும் வீண் அலைச்சலும் விலகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. சந்திர பகவானுடைய வீடாகிய பஞ்சமஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்களுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் அலைமோதக்கூடிய ஒரு சூழ்நிலையை உணர முடியும். நீண்ட நாள் கடன் தொல்லையில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்த தொழில் அல்லது வியாபாரம் மிகப்பெரிய விபரீத ராஜயோகத்தை இன்றைய நாளில் கொடுக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால புத்தியே இல்லாத மனிதரும் வெற்றி பெறுவார் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புவனேஸ்வரி அம்மன். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DY. ஓம் விசித்ராங்காய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் விசித்ராங்காய நம.
நெஞ்சுக்கிணைய நேயர்களே, நீங்கள் எந்த தேதியில் ராசியில் லக்னத்தில் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் நல்ல நேரம் என்பது நிச்சயமான உண்மை. அந்த நல்ல நேரம் வரும் வரை உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.